சபை தலைவர் மௌலவி ஜிப்ரி அவர்கள் வீடுகள், திருமண மண்டபங்கள், விழா மண்டபங்கள் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளிவெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் மின்குமிழ்கள் மற்றும் அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக் கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட், இலக்கம் 109 கேண்டிவீதி திகாரிய கலகேடியேன. தொடர்புகளுக்கு 0332297235. வீடுகள், திருமண மண்டபங்கள், விழா மண்டபங்கள் போன்ற இன்னொரு இடங்களில் பயன்படுத்தக்கூடிய மின்குமிழ்கள், வீதியோர மின்குமிழ்கள், ஆயிரக்கணக்கானோர் கூடும் திடல்களை ஒளிவெள்ளத்தால் நிரப்பக்கூடிய பிளட் லைட், போக்கஸ் மின்குமிழ்கள் மற்றும் அயன் பாக்ஸ், டோர்ச் லைட், கேஸ் அடுப்பு போன்ற இலத்திரனியல் உபகரணங்களையும் ஒரே கூரையின் கீழ் பெற்றுக் கொள்ள நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சிட்டி லைட், இலக்கம் 109 கேண்டிவீதி திகாரிய கலகேடியேன. தொடர்புகளுக்கு 0332. பிரதம அதிதியாக பிஹெச்இ பவுண்டேஷனுக்காக வருகை தந்திருக்கும் ஓய்வுபெற்ற நீதிபதி அல்ஹாஜ் கஃபூர் ஹாஜியார் அவர்களே, பிஹெச்இ பவுண்டேஷனின் தலைவர் மௌலவி இர்ஷாத் அவர்களே, அதன் செயலாளர், உபதலைவர், ஆலோசகர் அல்ஹாஜ் எமது பள்ளிவாசல் தலைவர் சஃபான் ஹாஜியார் அவர்களே, அதுபோல் கண்ணியத்துக்குரிய ஹங்கொல்லை பள்ளிவாசல் பிரதம ஹத்தீபும், அதுபோல் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய உலமாக்கள் அனைவர்களுக்கும், அதுபோல் இங்கே இந்த பிஹெச்இ பவுண்டேஷனுக்காக வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் அத்தனை எமது சகோதரர்களுக்கும் நான் எமது மிக நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, இந்த சிறப்பான பணியை பற்றி சொல்வதாயிருந்தால், இதில் ஒரு முக்கியமான விடயம் நிகழ்வு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. பாதுக்க ஹங்கொல்ல பூக்கடையோடைய உறவு நெருங்கிவிட்டது. மாஷா அல்லாஹ், அதை ஏற்பாடு செய்தவர் எமது பள்ளிவாசல் தலைவர் அல்ஹாஜ் சஃபான் ஹாஜியார் அவர்களும், 18 பேர்கள் கொண்ட வாலிபர்களும் ஒன்றாக இணைந்து இந்த செய்த பணியை அல்லாஹ் நிச்சயமாக கபூல் செய்து விட்டார். இவ்வளவு காலமாக ஒரு ஆவலோடு இருந்த ஒரு பணிதான் இப்பணி. இதுக்காக வேண்டி யார் யாரெல்லாம் பாடுபடுகிறார்களோ, இதுக்காக வேண்டி யார் யாரெல்லாம் பல முறையிலே உழைத்தார்களோ, அவர்கள் வாயால், உடலால், சிரமத்தால், பணத்தால் எவ்வளவு உதவிகள் புரிந்தார்களோ, அத்தனை மக்களுகளுக்கும் இந்த பணி செய்வதற்கு வல்லவன் அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா இடத்திலே ஒரு பெரும் தரஜா இருந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, ஒரு ஜனாஜா மரணித்து விட்டால் அந்த ஜனாசாவை அடக்கும் வரையிலே அந்த ஜனாசாவிலே கலந்து கொண்டால் ஒரு கீராத் நன்மை இருக்கிறது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கீராத் என்றார் இந்த வானம் பூமி அளவுக்குள்ள நன்மை. அப்ப இந்த ஜனாசாவை எடுத்து செல்வதற்காக வேண்டி இப்படியான ஒரு பணியை இவர்கள் செய்வார்களே என்றால், இவர்களுக்கு எவ்வளவு அல்லாஹ்வின் இடத்திலே கூலி இருக்கின்றது என்பதனை பற்றி நீங்கள் கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள். சகோதரர்களே, நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சொன்னார்கள், சமுதாயத்திலே நலவை யார் செய்கிறாரோ அது ஒரு 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 அந்நியனாக இருக்கட்டும், ஒரு பிற மதஸ்தவனாக இருக்கட்டும், அவனாயிருந்தாலும் அவனுக்கு அதற்குரிய தரஜா இருந்து கொண்டிருக்கிறது. நாம் முஸ்லீமாக இருந்து இந்த பணியை செய்வோமேயானால் வல்லவன் அல்லாஹ் ஹக்கு சுபஹானஹு வ தஆலா எங்களுடைய தரஜாவை உயர்த்தி விடுவான் என்பதனை சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஆகவே இந்த பிஹெச்இ பவுண்டேஷனில் இருக்கக்கூடிய 18 சகோதரர்கள் இருக்கிறார்கள். இதிலே நான் காணும் பொழுது காண்கிறேன் வாலிபர்கள் அதிகம் இருக்கிறார்கள். வாலிபர்களும் ஒன்றாக சேர்ந்துதான் இந்த பிஹெச்இ பவுண்டேஷனை எடுத்து நடாத்தி கொண்டு செல்கிறார்கள். அதில் ஒரு சிறந்ததொரு உலமா இங்கே இருக்கிறார்கள், இர்ஷாத் மௌலவி அவர்கள். அவர்கள் பல பல ஆலோசனைகளை, பல பல விடயங்களை இங்கே முன்வைத்தார்கள். அது மிக அல்லாஹ் பொருந்தி கொள்ள வேண்டும் என்றால் சமுதாயத்துக்காக வேண்டிய ஒரு பணி. ஒரு ஜனாசா மரணித்த நேரம் அந்த ஜனாசாவை தூக்கி எடுத்து சொல்லும் பொழுது மக்கள் எல்லாம் நல்லவன், நல்லவன், நல்லவன் என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க, நீங்க என்ன சொல்றீங்க என்று கேட்டார்கள். வஜபத்
வஜபத் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவனுக்கு சுவனம் வாஜிபாகி விட்டது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சமுதாய நலவுக்காக வேண்டி எந்த எந்த பணியை செய்ய முடியுமோ அவைகளை நாம் செய்யத்தான் வேண்டும். கல்விக்காக வேண்டி அத்தோடு இது போன்ற பணிகள், இந்த ஜனாஜா கொண்டு வருவதற்காக ஆஸ்பத்திரியிலே ஒரு ஜனாதா மரணித்து விட்டால் அந்த ஜனாதாவை எடுத்து வருவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டார்கள் மக்கள். இதுக்கு முன்பு பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் இப்படித்தான் நடந்ததென்று. ஆனால் இன்று இந்த சேவையை பிஎச்சி பவுண்டேஷன் பூக பாதுக்க அங்குள்ள பூகட இந்த ஒன்று சேர்ந்து இதை இணைத்து இப்படி செய்வது அல்லாஹ் மிக பொருத்தமான ஒரு விடயம் என்பதனை சொல்லி, இதுக்காக வேண்டி யார் யாரெல்லாம் பணத்தால் உதவி செய்தார்களோ, இதுக்காக வேண்டி யார் யார் அவர்களுடைய வாய் சொல்லால் உதவி செய்தார்களோ, இதுக்காக வேண்டி யார் யாரெல்லாம் அவருடைய கால நேரங்களை செலவழித்தார்களோ, வல்லவன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு இந்த உலகத்திலே நட்பாக்கியத்தை வழங்குவான் சகோதரர்களே. அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் பர்கத் செய்ய வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் ரஹமத் செய்ய வேண்டும். அவர்களுடைய வாழ்க்கையிலே எந்த கஷ்டமோ துன்பமோ துயரமோ வந்து அணுகாமல் வல்லவன் அல்லாஹ் ஹக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை பாதுகாக்க வேண்டும். அவர்களுடைய ஆயுளை நீடித்து வைக்க வேண்டும் என்று கேட்டு விரைபடுகிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.